ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ மூணு முக்கியமான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மாரிதாஸ் அவர்கள் நேத்திக்கு அவருடைய வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, அதில் அவர்கிட்ட ரஜினி சாரை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ரஜினி சார் எப்போ கட்சி ஆரம்பிப்பார் சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரஜினி சார் கட்சி எப்போ ஆரம்பிச்சா இவங்களுக்குன்னா, இவங்க தான் சொல்கிறாங்க ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு, அவர் மக்களை ஏமாத்துறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களே திரும்ப வந்து ரஜினி சார் எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த பயம் வந்து போச்சு, இவங்களுக்கு எப்போ எப்போன்னு இவங்க காத்துனுக்காங்க. அதாவது கட்சி ஆரம்பிக்கிறது, கொடி அறிவிக்கிறது, ஒரு பேர் வைக்கிறதுலாம் வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை. அது அது செஞ்சு முடிச்சிட்டாக்கா அப்ப இவங்க தோல்வி ஒத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சவுக்கடி பதில் கேட்டிருக்காதான் சொல்லணும். அதே போல ரஜினி சார் களத்தை ரெடி பண்றாரு, எந்த ஒரு புத்திசாலியுமே அதை தான் முதல்ல பண்ணுவாங்க. அதை ரஜினி சார் சரியான பாதையில் போய் இருக்காரு தான் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. அடுத்தது ரஜினி சார் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அவர் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்களே, அதுக்கு உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, ரஜினி சார் வந்து கச்சத்தீவு வந்து மீட்டு தர சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு, காவேரி பிரச்சனையில ரெண்டு தரப்புலையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சமரசம் ஏற்படாம பாத்துக்கிட்டாரு, ரெண்டு தரப்பு மக்களையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏமாத்திருக்காரு. அதே போல இலங்கை தமிழர் பிரச்சனையில அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காணாம ஏமாத்திட்டாரு, இப்படி அடுக்காவது அவர் மேல நம்ம குறை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இது எல்லாமே நீங்க ஆட்சியரை பார்த்து கேட்கணும், இவ்வளவு நாளா நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ எம்பியை பார்த்து கேட்கணும். ரஜினி சாரை பார்த்து ஏன் கேட்கறீங்க, இவ்வளவு நாளா அவர் ஆட்சியில இருந்தாரு, அவர்கிட்ட நீங்க அதிகாரத்தை கொடுத்துருந்தீங்க. உண்மையாலுமே இதெல்லாம் மீடியாக்கள் செய்யக்கூட நெறித்தனமான வேலைகள், இதுல நீங்க வந்து சிக்காதீங்க. ரஜினி சார் இப்ப அரசியல் கட்சி துவங்குறாரா, அப்ப அவர் என்ன மாதிரியான வாக்குறுதி தராருன்றதை பாருங்க. அப்போ அவரு கையில ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம்ட்டா நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் நீங்க ஏன் செய்யலன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுல ஒரு நியாயமான விஷயம் இருக்கு. இல்ல நீங்க அரசியலுக்கு வரப்போறன்னு சொல்ற, நீங்க எங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க, எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான பிளான் எல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது நியாயமான கேள்வி. இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறது ஒரு அர்த்தமட்ட ஒரு கேள்விதான் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே போல ரஜினி சார் தன்னால முடிந்த எல்லா உதவிகளும் செஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டுல புயல் வந்திருக்கும் போதும் சரி, இல்ல வறட்சியில பாதிப்புக்குள்ளாகும் போதும் சரி, ரஜினி சார் அவரால் முயன்ற அளவுக்கு அவருடைய ஆரம்பம் மூலமா ஒரு தனிப்பட்ட நபரா செஞ்சிருக்காரு. இத்தனைக்கு அவர் அரசியல் கட்சி இன்னும் தூங்கவே இல்லை. ஆனால் இங்க பல கட்சிகள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சும் கூட அவங்க எந்த ஒரு நல்ல திட்டம் உதவிங்களும் செய்யாதது இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா மக்களிடையே ஏன் கேள்வி எழுப்பாம இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காரு. அடுத்தது ரஜினி சாருக்கு எப்போதுமே ஃபேவரா பேசக்கூடிய ராஜசேகரன் அவர்கள், இவர் வந்து வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவனத்துடைய தலைவர். அவர் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சோ 2021 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் தான் தமிழக முதல்வர். என்னுடைய கணிப்பு அவர் கண்டிப்பாக பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக இல்லாத ஒரு ஆட்சியையும் அமைப்பார். ஓய்வு, ராஜினாமா, பணி நீக்கம் செய்யப்பட்ட அதிகாரிகளின் கனவு பலிக்காது. கியூவில் பலர், தமிழக மக்கள் புத்திசாலிகள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்ல வராருன்றது கரெக்டா புரிஞ்சுக்க முடியலனாலுமே கூட ரஜினி சாருக்கு ஃபேவரா அவர் போட்டிருக்காரு. அதே போல பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்றத இங்க தெளிவுபடுத்திருக்காரு. சோ இது ரஜினி சாரோட ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய லெவல்ல ஒரு ரிலீஃப் தான் நான் சொல்லுவேன். அதே போல இங்க இருக்கக்கூடிய சில அதிகாரிகளோட கனவு பலிக்காது அப்படின்னு போடுறது மூலியமா ரஜினி சாரை சுத்தி சில அரசியல் வலைகள் பின்னப்படுதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அடுத்தது தங்கர்பச்சன் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா நேத்திக்கு விகடன் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல ரஜினி சாரை பத்தி சூப்பரா பேசியிருக்காரு. திராவிட கட்சிகளின் ஆட்சி மாறணும்னு மக்கள் நினைக்கிறது 100% உண்மை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. புது தலைமை கட்டாயம் உருவாகணும், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துட்டா அந்த இடத்தை நிரப்புவாருன்னு நான் நம்புறேன். அதே போல பணம் சம்பாதிக்க கட்சி தொடங்கணும்னு அவர் நினைக்கல, முதல்வர் பதவிக்கு கூட அவர் இன்னொருத்தர் தான் கை காட்டுறாரு, இதுலயே தெரிஞ்சு அவர் எந்த அளவுக்கு நல்ல உள்ளம் படைத்தவர் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சோ இதுவும் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வைரலாகப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான தரமான சம்பவங்கள் பண்ண போறாங்க. சோ ஆரம்பம் கிட்ட இருந்து இப்ப அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நாளைக்கு மார்னிங் 11:30 ஆன்மீக அரசியல் 2021 அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னாக்கா மாசா ட்ரெண்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா இந்த செலிபிரேஷன் கலந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ நாளைக்கு மாசா எல்லாம் செலிபிரேட் பண்ண போறாங்க மட்டும் தெரிஞ்சு ஹேட்டர்ஸை தெருக்கி விட போறாங்க. சோ எந்த அளவுக்கு காத்து நிக்கிங்கன்றத கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.